ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு மித்துவும் அம்மாவும். இன்றைக்கி மித்துவும் அம்மாவில் ஒரு சூப்பரான ஃபங்க்ஷன் பிளாக் தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா பாப்பா தம்பிக்கு மொட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ, பட் அப்லோட் பண்ணுறது தான் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. இது யாரோட ஃபங்க்ஷன், நாங்கள் எங்கே ஃபங்க்ஷனுக்கு போயிட்டுருக்கோம், ஃபங்க்ஷன் எப்படி போச்சு அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் மித்துவும் அம்மாவும் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறையா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போட்டுட்ருக்க, செக் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷனுக்காக நாங்கள்லாம் கிளம்பி போயிட்டுருக்கோம். பஸ் வச்சுருந்தாங்க. ஃபங்க்ஷன் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவோட தாய் மாமா பேர குழந்தைங்களுக்கு தான் வந்து மொட்டை அடித்து காது குத்துறாங்க. எனக்கும் வந்து அவங்க வந்து அத்தை மாமா ஆகிறாங்க, அவங்களோட குழந்தைங்களுக்கு தான் வந்து மொட்டை அடித்து காது குத்துறாங்க. அதுக்காக தான் நாங்கள் கிளம்பி போயிட்டுருக்கோம். குழந்தைங்கள்லாம் பாட்டு போட்டு எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க பஸ்ஸில். ஸோ எல்லோரும் கிளம்பி போயிட்டுருக்கோம். பின்னாடி பைக்கில் அதுக்கப்புறம் கார்ல எல்லாம் வந்து எல்லாம் வந்துட்டு இருந்தாங்க. தனியாக பஸ்ஸும் வச்சுருந்தாங்க. கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா வந்து நைட்டே வந்துட்டாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் பேர் வந்து மார்னிங் வந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல காடு இது. இங்கே தான் வந்து அத்தம்மாவோட குலதெய்வ கோயில் இருக்குது. அந்த கோயில் மண்டபம் தான் இதுவும். ஸோ எல்லோரும் வந்ததுக்கப்புறமா வந்து சாப்பிட்லான்னு சொல்லி எல்லோரும் ரவுண்டாக உட்காந்து தக்காளி சாப்பாடு வந்து செஞ்சுருந்தாங்க. இந்த மாதிரி வந்து ஃபங்க்ஷன் நைட் டைம் அப்படின்னா வந்து மோஸ்ட்லி வந்து எங்கள் வீட்டு சைட்லாம் வந்து தக்காளி சாப்பாடு செய்வாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும், அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டு எல்லோரும் ஜாலியாக உட்காந்து சாப்பிட்ருந்தோம். தக்காளி சாப்பாடும் தேங்காய் சட்னியும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வந்து எல்லோரும் குழந்தைங்களுக்கெலாம் வந்து எல்லாம் விரிச்சிட்டு இருந்தாங்க தூங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் பூ கட்டணும், காலையில் சாமி கும்பிட்றது சாமிக்கு வைக்கிறதுக்காக வந்து பூவெல்லாம் கட்டிகிட்டு இருந்தாங்க. பூவெல்லாம் கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிளேட்டு வந்து டெக்கரேஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பிளேட்டில் வைக்கிற இதெல்லாம் வந்து பலகாரங்கள்லாம் வந்து பழம், தேங்காய், ஸ்வீட்டு, கல்கண்டு, பேரிச்சம்பழம் இதெல்லாம் வந்து வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர் வச்சு வந்து கவர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ தான் வந்து இந்த பூச்சி டஸ்டெல்லாம் விழாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் வந்து அந்த கவர் வச்சு கவர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கவர் பண்ணி அந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா அத்தை வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலருந்தே மருதாணி அரைச்சிட்டு வந்திருந்தாங்க. மருதாணி அரைச்சிட்டு வந்தோடனே எல்லா வேலையும் முடிச்சுட்டு எல்லோரும் தூங்கிட்டாங்க. குழந்தைங்கள்லாம் தூங்க வச்சுட்டு நானும் நாங்களும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மருதாணி வச்சுட்டு இருந்தோம். எனக்கு ஒரு மருதாணி வைக்கிறது ரொம்பவே பிடிக்கும், பட் பாப்பா தம்பி பிறந்ததுக்கப்புறமா ரொம்ப ரேராக வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த டைம் வைக்கலன்னு சொல்லி பாப்பா தம்பி தூங்கினதுக்கப்புறமா எல்லோரும் மருதாணி வச்சுட்டு தூங்கிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா மார்னிங் பார்த்திங்கன்னா கோயிலுக்கு எழுந்திரிச்சு எல்லோரும் வந்துட்டாங்க. சீக்கிரமாக வந்து பொங்கல் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து கெடா வெட்டுவாங்க. கெடா வெட்டினதுக்கப்புறமா காது குத்துவாங்க. ஸோ வந்து கோயிலுக்கு வந்துட்டு பொங்கல் வைக்கிறதுக்காக எல்லா நேரமாக வந்து பொங்கல் வச்சிட்ருக்காங்க. ஸ்லோ மோஷன்ல வந்தால பார்த்தா ஒடியாங்க ஒடியாங்க கேக்கலன்னா நில்லுங்கம்மா அங்கேயே. பொங்கல்லாம் வச்சு முடிச்சுட்டு கெடாயும் வெட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சமையல் வேலை போயிட்டு இருந்துச்சு. ஃபங்க்ஷனும் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஃபங்க்ஷனுக்கு வந்து அவங்களோட அந்த குழந்தைங்களோட அத்தை வந்து நிறையா தட்டு சீர்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதெல்லாம் வந்து சித்தி எனக்கு சித்தி ஆகுறாங்க. அவங்க வந்து தட்டு சீர்லாம் கொண்டு வந்து அழகாக டெக்கரேட் பண்ணி கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் வச்சுட்டு இப்போ வந்து ஃபங்க்ஷனுக்காக காது குத்துறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. அவனுக்கு
அவங்களுக்கு கொஞ்சம் படபடப்படுறாங்க. சொன்னேன்ல மழை மாட்டாங்க. எந்திரி மேல அவளுக்கு எத்தனை பேர் எடுக்கிறாங்க. வைரகிமா பண்ணிக்கிறானா பொண்ணெல்லாம் கலங்கிட்டு எப்படா கண்ணை திருப்புவாங்க, எப்படா அழுகலாம். இளஞ்சலியன் படிச்சிருக்கான் இளஞ்சலியன். குழந்தையும் சுத்தி சொல்லிட்டு இருந்தாங்க காது குத்தெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா வந்தவங்கெல்லாம் ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க. எல்லாரும் ஃபோட்டோஸ் எடுத்துட்டு இருந்தோம். ஸோ நாங்களும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக நின்றுட்டு இருந்தோம். மித்ரன் பார்த்தீங்கன்னா தூங்கிட்டான், நல்லா விளையாண்டுட்டு இருந்தங்காட்டி டயர்டாகி தூங்கிட்டான். அதுக்கப்புறம் பாப்பா நான் அவங்க மூணு பேர் மட்டும் ஃபேமிலி ஃபோட்டோ நின்று எடுத்துக்கிட்டோம். ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சுட்டு எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோங்க. ஃபங்க்ஷன் அப்படின்னாவே சொந்த பந்தங்கள்லாம் மீட் பண்ணி நல்லா விசாரித்து ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறதானே. ஸோ எல்லோரும் உட்காந்து ஜாலியாக பேசிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். இதுக்கிடையில் பார்த்திங்கன்னா பாப்பா ஒரே கொஞ்சல்ஸாக இருந்துச்சு. என்னையை பார்க்கறக்கே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இதை எதர்ச்சியாக வீடியோ எடுத்திருக்காங்க, எனக்கும் தெரியல வீடியோ எடுத்ததே. பட் அதுக்கப்புறம் எனக்கு அனுப்பிச்சுட்டதுக்கப்புறம் தான் பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா பாப்பா யாருக்கிட்டேயுமே போகலைங்க. ஏன்னா நாங்கள் ரெண்டு பேர் தான் இங்கே கேரளாவில் தனியாக வச்சு சமாளிக்கிறோம் அப்படிங்கிறங்காட்டி ஊருக்கு போனாலே எல்லோரும் புதுசாக இருக்காங்காட்டி யாருக்கிட்டேயுமே மிங்கிள் ஆக மாட்டேங்குது பாப்பா. குழந்தைங்க அப்படின்னா அவங்க கூட விளையாடுது, பெரியவங்க யாருக்கிட்டேயுமே போகலை. ஸோ மாற்றி நாங்கள் ரெண்டு பேருமே தான் வச்சுட்டு இருந்தோம், கையிலேயே தான் வச்சுட்டு இருந்தோம். ஒழுங்காக சாப்பிடவும் இல்லை, ஒழுங்காக தூங்கவும் இல்லை. ஃபங்க்ஷனுங்கிறங்காட்டி பாப்பாவுக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கு போல். பட் இருந்தாலும் ரெண்டு பேரும் வச்சு சமாளிச்சிட்டோம். அப்புறம் எல்லாத்தையும் மீட் பண்ணுறங்காட்டி டைம் போனதும் தெரியல. ஸோ எல்லோரும் உட்காந்து பேசிட்டு அங்கங்கே ஃபோட்டோஸ் எடுத்துட்டு நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம மெயினான பிளேஸுக்கு வந்துட்டோம், அது சாப்பிட்றதுக்காக வந்துட்டோங்க. ஸோ எல்லோரும் கடைசியாக செட்டாக உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுவும் இல்லாமல் குழம்பு ஏதோ தீந்துருச்சு. ஸோ மறுபடியும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க, எவ்வளோ தேவைன்னு பார்த்துட்டு ப்ரிப்பேர் பண்ணாங்க. அது வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். சரி, எல்லோரும் போனதுக்கப்புறமா நாங்கள் எல்லோரும் செட்டாக சித்தப்பா சித்தி அதுக்கப்புறம் அத்தை மாமா எல்லோரும் செட்டாக உட்காந்து சாப்பிட்டோம்.
என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து சாப்பாடு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக பிரியாணி, அதுக்கப்புறம் மட்டன் வறுவல், அதுக்கப்புறம் ரத்த குடல் பொரியல், இதெல்லாம் தான் வச்சுருந்தாங்க. ஸோ எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் ஈவினிங் போல் ஆயிடுச்சு, எல்லாருக்கும் வந்து கிளம்புற டைம் ஆயிடுச்சு. ஸோ எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம், எல்லாம் வந்து பேக் பண்ணுறதெல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தோம். இனி வந்து கிளம்ப வேண்டியதான் சொல்லி உட்காந்துட்டு இருந்தோம். ஸோ ஃபங்க்ஷனும் வந்து நல்லா போச்சு, நாங்களும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணோம். நல்லா சொந்த பந்தங்களோட என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்படி தான் எங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் வந்து போச்சு. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மித்துவும் அம்மவும் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.